वेलकम टू जॉय किचन इनके नाम गोधुम वो बिस्केट रेडी पड़ी इत रोम टेजल रोम उड़मुक नम गोधुम वो कुछ बिस्केट कटा नम्बर कड़े वांगिकोड़ नम्बर वीटल इतमारी वजकल वांग गोधुम बिस्केट एप्ली पाकल இந்த கோதுமை பிஸ்கட்க்கு வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் நல்ல கோபுரமா வந்து எடுத்துக்கிறேன் கால் கப் சக்கரை எடுத்துக்கிறேன் இத வந்து மிக்ஸில நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் இப்ப இது கூட பொடி பண்ணி வச்சிருக்கேன் சக்கரை போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கேன் ஏலக்காய் தூள் இல்லேனா ஒரு நாலு ஏலக்காய் சக்கரையோட அடிச்சிடுங்க மிக்ஸில போட்டு ஒரு பிஞ்ச் salt நல்லா கலந்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து நம்ம ஊறிக்கலாம் நான் 2 ஸ்பூன் நெய் எடுத்துக்கேன் இந்த ஸ்பூனுக்கு தான் இத ஊறிக்கலாம் இப்போ ஊறுக்கின நெய்யை இதல ஊத்திக்கலாம் இப்படி சூடா ஊத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் நல்ல மொறுமொறுனு வரும் இது நல்லா கலந்துக்கலாம் நல்லா கையிலேயே கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு நான் இன்னைக்கு வெண்ணெய் ஊத்தி இருக்கறேன் நீங்க நெய் பதிலா வெண்ணெய் கூட போடலாம் இந்த மாதிரி இருக்கோனா இப்படி புடிச்சு அப்படி வரணும் அந்த அளவுக்கு நெய் ஊத்திட்டீங்கனா தான் நல்ல மொறுமொறு நல்லா இருக்கும் பொறு பொறுப்பா இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமா நான் பால் ஊத்தி இப்ப செய்ய போறேன் நீங்க இதுக்கு பதிலா இப்ப ஒரு கால் கப் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஊத்தி சப்பாத்தி மாவு நல்லா சப்பாத்திக்கு எப்படி பிசையும் அதே மாதிரி பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தளரவும் பிசைஞ்சிர கூடாது இந்த அளவுக்கு நீங்க பிசைஞ்சிக்கங்க கொஞ்சம் கொஞ்சமா பால் தெளிச்சி பாலுக்கு பதிலா நீங்க தண்ணி கூட தெளிச்சி பிசைஞ்சிக்கலாம் பால் ஊத்தி பிசைஞ்சா ஒரு டேஸ்ட் இருக்கும் அதுக்காக எடுத்தது அதிகமாக வச்சிருக்கேன் நான் சக்கரை போட்டுக்கிறதுனால கொஞ்சம் நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க பாலே இவ்வளோ மீதி இருக்குது பார்த்தீங்களா அதனால் நீங்கள் கொஞ்சமாக பால் ஊற்றி பத்தில் என்ன கூட தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிறதுல ரெண்டு உருண்டையாக பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒரு அடுப்பு மேடை நான் நல்லா கழுவி க்ளீனாக தான் இருக்குது இந்த மேடையில் நம்ம சப்பாத்தி கட்டி வச்சு தேய்ச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அடுப்பு மேடையிலன்னா நம்ம நல்லா பெருசாகவே தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் தின்னாக இருக்கணும் இந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக தேய்ச்சிக்கங்க ரொம்ப மெல்லிசா இருந்தா ஹார்டா இருக்கும் கடுகடுன்னு இருக்கும் அதனால இந்த அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீ தேய்ச்சிக்கங்க இப்போ கட் பண்ணிக்கலாம் நான் சதுர சதுரமா தான் கட் பண்ண போறேன் உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கங்க இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீட்டமாக கட் பண்ணிவிட்டு எந்தெந்த ஷேப் வேணுமோ நான் இந்த அளவுக்கு சின்னதாக தான் கட் பண்ண போகிறேன் இந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்படி ஒவ்வொரு பீஸாக எடுத்து கேமராவும் இருக்கிறதுனால எனக்கு சரியாக வீடியோ எடுக்க முடியல எடுத்து ஒவ்வொன்றா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கங்க இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ எடுத்து போட்டுடலாம் அப்படி ஒட்டுக்கா எடுத்து போடுங்க ஒன்றும் ஒட்டாது இப்போ வந்து மிதமான ஹீட்டில் வச்சு வேகணும் உள்ளையெல்லாம் நல்லா வேகணும் அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே வேக வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் கழித்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போவே கலந்து விட வேண்டாம் நல்லா கலந்து விட்டுக்கங்க அப்பப்போ எப்படி கலந்து விட்டுக்கங்க இல்லைன்னா ஒரு பக்கம் கருகிறோம் மிதமான ஹீட்டில் வச்சா தான் நல்லா வேகும் இல்லைன்னா டக்குன்னு மேலே கறிக்கிறோம் பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்னு இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்னு ஆகும் இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாத்தையுமே செஞ்சாச்சு இது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் எண்ணெயும் இதில் அவ்வளோவா குடிக்காது சுத்தமாகவே எண்ணெய் குடிக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கு சின்ன சின்னதாக போட்டிருக்கேன் நீங்கள் பெருசாக கூட போட்டுக்கலாம் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம்
ஒன்று நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு, இது நான் இன்றைக்கி கொஞ்சமாக செஞ்சுருக்கிறேன், நீங்கள் நிறையா செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு மாதம்னாலும் அதே நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கவரில் போட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் போட்டு வைங்க, அப்போ நல்லா அந்த மொறுமொறுப்பு இன்னும் அப்படியே இருக்கும். பொண்ணை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா வெளியில் வந்து மொறு மொறுன்னு, உள்ளே வந்து அப்படியே பொறு பொறுப்பாக நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பிஸ்கெட் சட்டுன்னு செஞ்சிடலாம், நம்ம வீட்டிலே சுலபமாக ஈஸியாக பிள்ளைங்க கேட்கும்போது டக்குன்னு இதை செஞ்சிடலாம். இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.